இன்னைக்கு அவட்டுண்டி நானும் எவ்வளவுதான் பொறுமையா போறது. இன்னைக்கு நானும் அவனானு பாத்திர வேண்டியதுதான். நீ கால கட் பண்ணு, நான் அப்புறமா கூப்பிடுறேன். சமோசா டேரி மில்க் வேற எப்படி இருந்தாலும் அவுட் ஆஃப் சிலபஸ் தான் போக போறோம். இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு பிளாக்காக போவோம். தொட்டோடாய் அப்படி என்ன கிடைக்கும்டா சண்டை சால்வ்டா. இந்த மாதிரி வைஃப் எல்லாருக்கும் அமைஞ்சிட்டா பிரச்சனை இல்லை. நீ என்ன பண்ணிட்டு இருக்குன்னு உனக்கு தெரியுதா? உனக்கு தான் சமோசா பிடிக்கும்ல. ஓ சாருக்கு எனக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதான் பண்ணிட்டு இருக்கீங்க. ம் ஏ இப்போ உனக்கு என்னெல்லாம் பிடிக்கும் சொல்லிட்டா, உனக்கு சமோசா பிடிக்கும் ஆனால் சமோசா விட அதிகமாக டைரி மில்க் தான் பிடிக்கும். உனக்கு சுடிதார் பிடிக்கும் ஆனால் சுடிதார் விட அதிகமாக பாவாடை சட்டை தான் பிடிக்கும். சரி ஓகே ஒத்துக்கிறேன். இது எல்லாத்தையும் விட அதிகமாக உனக்கு மணியை தான் பிடிக்கும். மூஞ்சி சே. சரி எனக்கு எதெல்லாம் பிடிக்குன்னு சொன்ன, எனக்கு எதெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லு. ஏய் பிடிச்சதெல்லாம் நீ மனசில் வச்சுக்கணும், பிடிக்காதெல்லாம் மைண்டில் கூட வச்சு கூடாதுட்டாங்க. ஃபஸ்ட்டு என்னை கேவலமாக சமாளிக்கிற பற்றியா, அது எனக்கு பிடிக்கல. பொய் சொல்கிறது சுத்தமாக பிடிக்கல. நான் கால் பண்ணால் என் ஃபோன் கால் அவாய்ட் பண்ணுறது பிடிக்கல. ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து வெட்டியாக ஊர் சுத்தையே, இதெல்லாம் பண்ணுற மணியை சுத்தமாக பிடிக்கல. மணி நீ எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸாவே எடுத்துக்க மாட்டேன், எல்லா விஷயத்தையும் ஜாலியா எடுத்துக்கிற. ஒரு மாசத்துக்கு மேல எந்த வேலையிலயாவது சீரியஸா இருந்திருக்கியா? சும்மா வெட்டி பசங்களோட ஊர் சுத்திட்டு இருக்க. ஃப்யூச்சரில் உன் கூட வாழ போறன்னு நினைச்சாலே பயமா இருக்கு மணி. என்ன பேசிட்டு இருக்க நீ, சமோசா பார்த்துட்டு இருக்க? சொன்னாலும் நீ திருந்த மாட்டல்ல. முதல்ல கூட ஒருத்தர் இருக்கானே, இந்த பூமியில எதுக்கு பிறந்தோன்னு அவனுக்கும் தெரியாம தான் வாழ்க்கையும் கெடுத்துக்கிட்டு, தான் கூட வாழறவனோட வாழ்க்கையும் கெடுத்துக்கிட்டு ஒருத்தர் சுத்திட்டு இருப்பானே. இந்த மூதேவிதான் கூட சுத்தத நீ முதல்ல விட்டு நீ நல்லா உருப்பிடுவ. அந்த விட்டு வந்து கால் பண்றா, பேசு பேசுடா பேசு. ஏய் சும்மா ஏன்டி அவனை திட்டிட்டே இருக்க? என்னடா என்ன? ஏய் இரு இரு, என்ன இப்போ எனக்கு ஃப்ரெண்டுனா உனக்கு அண்ணன் தங்கச்சிக்கெல்லாம் உரிமையா? நீ திட்டு. சும்மா வெட்டி பசங்களோட ஊர் சுத்த வேண்டியது, அப்படி என்னதான் பண்ணி கிழிச்சானுங்களோ தெரியல. சை மணி டைவர்ட் பண்றதுக்கு சான்ஸ் கிடைச்சிருச்சு, விட்றாத. கூல் டைம்ல நல்லா படிக்கிற பசங்களாம் ஒரு கேங், நல்லா படிக்காத பசங்களாம் ஒரு கேங். பாசம் உமா ஃபெயில் ஆகுமான்னு தெரியாம குழம்பி போயிருந்தேன் எங்களுக்கு.
நாங்களும் உன்னை மாதிரி தாண்டான் வந்து சேர்ந்தவங்க நீ என் ஃப்ரெண்ட்ஸு. இல்லை பாரு, நாங்கள் பெரிய பெரிய தேட்டர் ஐஸ்கிரீம்லாம் ஆசைப்பட்டதில்ல. ஒரு ரூபா பெப்சி ஐஸ் வாங்கினாலும் மூணு பேர் சண்டை போடாமல் சாப்பிட வேண்டிய, மூணு பேரும் ஒரே ஃபிகர் தான் சைட் அடிப்போம். ஒன்றும் இல்லை சைட் சைட் மூணு பேர் சேர்ந்து ஒரே சைக்கிளாக சுற்றிட்டு இருப்போம். ஒரே ஒரு டியூன் பாக்ஸ் திருடி ஸ்கூல் டைமில் மட்டும் மூணு வேளை சாப்பிட வேண்டிய. அதெல்லாம் விடு, ஒருத்த ஸ்கூலுக்கு கட்டடிச்சா கூட மூணு பேர் சேர்ந்து லீவு போடுவோண்டி. இல்லை பாரு, ஒருத்த ஹோம்ஒர்க் எழுதிட்டு வரலனா கூட மற்ற ரெண்டு பேர் சேர்ந்து அடிவாங்க வண்டி. ஏன் யோசிக்கிறியா? அதுக்கு முன்னாடி மற்றவங்க ரெண்டு பேர் நோட்டையும் திருடிவோம். ஏய் அதெல்லாம் விட்ரி, ஸ்கூலில் பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் கேள்விப்பட்டிருக்கியா? அதில் நாங்கள் படுற பாட்டு உனக்கு தெரியுமா? டீச்சர்ஸ் எங்கள் பேரண்ட்ஸ் போட்டு கிளி கிளி கிளிக்க, எங்கள் பேரண்ட்ஸ் வீட்டுக்கு வந்து இனிமேல் இவங்க கூடலாம் சேர்ந்தனா வீட்டு பக்கமே வந்துடாதான்னு போட்டு கிளி கிளி கிளிக்க. இது எல்லாத்தையும் தாண்டி ஸ்கூல் டைம்லேருந்து காலேஜ் டைம் வரைக்கும் ஒன்றா படிச்சு இன்றைக்கி ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு மாதம் வேலைக்கு போனாலும் ஒன்றா தாண்டி போய்கிட்டு இருக்கோம். ஒன்று சொல்ல மறந்துட்டேன், உருப்பிடாம. சரி உருப்பிடாமல் போயிட்டு இருக்கோம். ஏய் அதெல்லாம் விட்டு, உனக்கு எனக்கு நடுவில் எவ்வளோ சண்டை வந்திருக்கு. நீ என்னை எவ்வளோ கேவலம் கோலமாக திட்டிருக்க, இப்போ கூட நீ எனக்கு கேவலமாக திட்டுவ அது எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் வந்து பேசிடுவேன். ஏன்னு தெரியுமா? என் ஃப்ரெண்டு கொடுக்குற மோட்டிவேஷன். டே உன் மூஞ்சிக்கு இந்த மாதிரி நல்ல ஃபிகர்லாம் உஷாராகாதுடா. நான் பசங்க லாங்குவேஜ் சரி விடு. ஓகே டே உன் மூஞ்சிக்கு இந்த மாதிரி நல்ல பொண்ணாக உஷாராகாதுடா, கிடைச்சதை பத்திரமா பார்த்துக்கடா, என்ன பிரச்சனை வந்தாலும் பேசி சால்வ் பண்ணுறான்னு சொல்ல என் நண்பனோட மோட்டிவேஷன். நீ இப்போ சொல்லு, என் ஃபோன் அட்டன் பண்ண வேண்டாமா? மச்சான் கோட்டு படுத்து டிக்கெட் கிடைக்கல, அந்த காசுக்கு மூணு பீர் வாங்கி வச்சிருக்கேன், சீக்கிரமா மழை கட்டி விட்டு மொட்டை மாடி வந்து சேரு. ஏய் அவனை நம்பாத, அவன் வேணும்னே சொல்றான்டி. டேய் உண்மையாவே எனக்கு பயமா இருக்குடா, எங்க அப்பாவை பத்தி உனக்கு தெரியும்ல, சீரியஸா இருடா. இப்படி பேசும்போது எவ்வளோ அழகா இருக்கு. ஏன் தங்கம் கோவப்படுற? இங்கே பாரு, இப்போ நம்ம ஒன்றா தானே இருக்கோம், உன் கை என் கைக்குள்ளே தானே இருக்கு. அப்புறம் என்ன என் மேலே இவ்வளோ குறை சொன்னேன்? ஆனால் ஏதாவது பொண்ணு பின்னாடி சுற்றி பார்த்துருக்கியா? உன் பயம்லாம் எனக்கு புரியுது, ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் கோவப்பட்டா நல்லாவா இருக்கு? ஜூஸ் சாப்பிட்றியா? ம், லெமன் ஜூஸ் அண்ணா, ஒரு லெமன் ஜூஸ். பிளாக் பண்ணிட்டேன் ஃபோன், ஏதோ ரிப்பேர்னு நினைக்கிறேன். பிளாக் பண்ணதுக்கப்புறம் எப்படி ஃபோன் வருது? ஒரே நிமிஷம் என்னன்னு செக் பண்ணுறேன். ஒரே போயிரு.